சுரேஷ் சந்தனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல நடத்திக்கிட்டு இருந்தாங்க சந்தனா பலவிதமான உணவுகளை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் சுரேஷ் அதை எல்லாத்தையுமே வித்து கிடைக்கிற தான் அவங்க பிள்ளைங்களை அவங்க படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா யாராவது ஒருத்தங்க பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருவாங்க பசங்களை பார்த்து சுரேஷ் சந்தனா ரெண்டு பேருமே எப்பவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க என்னங்க நேத்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது பாவம் கீர்த்தி விழுந்துட்டாங்க அவளுக்கு நிறையாவே அடிபட்டு இருக்கு எப்பவுமே பாலும் அக்கா கீர்த்திய பத்தி புகார் தானே சொல்லிக்கிட்டு ஆனா அவள் அந்த நிலைமையில அவனால பார்க்க முடியல பாவம் அவளுக்கு அவன் நிறைய சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவங்கள அப்படி பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா அப்படியா நீ சொல்றது உண்மைதானா என்னால இத நம்பவே முடியலையே ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க ஆனா ரெண்டு பேரும் அவ்வளவும் ஒற்றுமையா இருந்தாங்களா அது அப்படி தாங்க அக்கா தம்பிங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சரி பண்ணுவாங்க அப்படி சுரேஷ் சந்தனா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஹோட்டல்ல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சந்தனா அன்னைக்கும் பலவிதமான குழம்புகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா அதே மாதிரி சுரேஷ் ஹோட்டலுக்கு வந்தவங்களுக்கு அதை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படி ஆள் போறான் அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு கடையில வியாபாரம் செஞ்சாங்க வியாபாரம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு போனாங்க வீட்டுல எல்லாமே சின்ன பின்னமா கிடந்துச்சு வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே பசங்க ரெண்டு பேரும் தூக்கி போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்ல இன்னும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க அடிச்சுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஹட நிப்பாட்டுங்கடா என்ன இது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இப்பதான் உங்க அப்பா கிட்ட உங்களை பத்தி நல்லதா எடுத்து சொன்ன ஆனா அதுக்குள்ள இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அம்மா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றமா போது நீ பாட்டுங்க ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க சொல்றது வீட்டை இப்படி சின்ன பின்னமா ஆக்கி வைக்கிறது இது தவிர வேற எதுவும் உங்களுக்கு இல்ல இவங்க கிட்ட என்னால மாட்டிக்கிட்டு முழிக்க முடியலங்க இப்பதான இவங்கள பத்தி புகழ்ந்து பேசுன அதுக்குள்ள முழிக்க முடியல அப்படின்னு சொல்றேன் நான் எத்தனையோ தடவை சொல்லி பாத்துட்டேங்க ஆனா இவங்க தான் மாறவே மாட்டேங்குறாங்க நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஏதாவது வேலை செஞ்சா இந்த குடும்பத்தனை எல்லாத்தையுமே விட்டுருவாங்க பசங்களா நாளையில இருந்து நீங்க ஏதாவது வேலைக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னா ஸ்கூல் விட்டுடுங்கன்னு சொல்றீங்களா அப்பா நீங்க சொன்னீங்கன்னா நான் விட்டுடுறேன்ப்பா டே டேய் வேலைக்கு போகணும்னா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது வேலை செய்யுங்கன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு மொத்தமா ஸ்கூலுக்கு போறதுல இருந்து நின்னுட்டு வேலைக்கு போங்கன்னு அர்த்தம் இல்லை ஆனா நாங்க என்ன வேலைப்ப செய்யறது ஒண்ணு பண்ணுங்க உங்களுக்கு செடி நடுறதுன்னா பிடிக்கும் இல்ல நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் அவ்ளோ இடம் இருக்குல்ல அங்க நிறைய காய்கறி செடிகளை நட்டு வைங்க அது மட்டும் இல்ல ஸ்கூல் விட்டு வந்து நீங்க அந்த செடிகளை தான் பாத்துக்கணும் அங்க நிறைய காய்கறி எப்படியும் நல்லபடியா விளையும் அந்த காய்கறி எல்லாத்தையுமே நாம ஹோட்டலுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் உங்க யோசனை நல்லா இருக்குங்க இப்படியாவது உங்க ரெண்டு பேரும் குறும்புத்தனை பண்றதை விட்டா தான் இருக்கும் அப்படி அப்பா அம்மா சொன்னதுனால கீர்த்தி பாலும் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல பலவிதமான காய்கறி செடிகளை வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க காய்கறி வளர்க்கணும்னு சொல்லிக் கொடு அப்படியே அந்த காய்கறி செடிகளை எப்படி பத்திரமா பாத்துக்கிறதும்னு சொல்லிக் கொடு முதல்ல சமையல் செய்யறதுக்கு தேவையான முக்கியமான காய்கறிகள் என்ன வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி அப்புறம் கீரை வகைகளை வளர்த்து காட்டுங்க அது எல்லாமே வளர்க்கறதும் ரொம்ப சுலபம் அதுங்களை பாதுகாக்கறதும் ரொம்பவே சுலபம் கண்ணு முடி கண்ண திறக்கிறதுக்கெல்லாம் காய்கறிகளும் விளைஞ்சிடும் அப்படி சந்தனா பசங்களுக்கு காய்கறி செடி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா பசங்களும் அவங்க அம்மா கிட்ட காய்கறி செடி எப்படி வளர்க்கறதுன்றத கத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே சேர்ந்து தோட்டத்து வேலையை ஆரம்பிச்சாங்க இங்க பாரு பாலு அம்மா இந்த விதைகளை நமக்கு கொடுத்தாங்க இத நாம இந்த இடத்துல போட்டு வைக்கணும் வெறும் விதைகளை போட்டு வைக்கிறது மட்டும் இல்ல அதுங்களுக்கு சரியா தண்ணி ஊத்தணும் அப்படியே சரியான நேரத்துக்கு உரம் போடணும் அப்படின்னு அம்மா சொல்லிருக்காங்க அப்படி கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே சேர்ந்து பள்ளங்களை தோண்டி அவங்க கிட்ட இருக்க விதைகளை அந்த பள்ளத்துல போட்டாங்க அதுக்கு அப்புறமா அந்த விதைகளுக்கு அவங்க தண்ணிய ஊத்த ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் சுரேஷ் சந்தனா ரெண்டு பேரும் அவங்க வேலையில ரொம்பவே பிஸி ஆயிட்டாங்க இப்பெல்லாம் நம்ம கடைக்கு கஸ்டமர்ஸ் கொஞ்சம் நிறைய தாங்க வராங்க நாம செய்யற சமையல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாம எதை வித்தாலும் நியாயமான விலைக்கு தானே வித்துக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அதனால கூட எல்லாரும் விருப்பப்பட்டு நம்ம கடைக்கு வந்துகிட்டு இருக்கலாம் ஆமா ஆமா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு யாரோட கண்ணும் நம்ம ஹோட்டல்ல விழாம இருந்தா அதுவே போதும் அப்படி சந்தனா சுரேஷ் ரெண்டு பேரும் அதுக்குள்ள அங்க ராகவா வந்தான் உங்க ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிற காலி எடுத்துல நான் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டலான்னு இருக்கேன் அதனால உடனே இங்க இருக்கிற உன்னுடைய கடைய நீ எடுத்தாகணும் எப்படி முடியும் நான் பல வருஷமா இங்கதான் கடை வச்சிருக்கேன் இப்பதான் என் கடைக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள கடை எடுக்க சொன்னா அது எப்படி முடியும் அதுதானே என் கவலையே எல்லாரும் உன் ஹோட்டலுக்கு தான் வராங்க நான் இங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டினாலும் சரி கம்மி விலையா இருக்குன்னு எல்லாரும் உன் கடைக்கு தான் வருவாங்க அப்புறம் என்னோட வியாபாரம் என்ன ஆகிறது அதனால நீ இந்த கடையை எடுத்து தான் ஆகணும் அப்படி எல்லாம் பண்ண முடியாதுங்க தயவு செஞ்சு எங்கள் வியாபாரத்தை எங்களை செய்ய விடுங்க அப்படி சுரேஷ் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம ராகவன் சில அதிகாரிகளை வச்சு சுரேஷோட ஹோட்டல மூடவும் வச்சிட்டான் பாவம் சுரேஷ் சந்திரனா ரெண்டு பேரும் அது நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு நினைக்கிறது குள்ளாரியே எல்லாமே இப்படி ஆயிடுச்சு எங்க என்ன பண்றது நம்மள மாதிரி எழுங்க பணம் இருக்காது ஆனா அவன் அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து நம்ம கடைய அவன் மூட வச்சுட்டானே அப்படி சுரேஷ் சந்திரனா ரெண்டு பேரும் ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க இது இப்படி இருக்கும் போது இன்னொரு பக்கம் பாலுக்கீர்த்தி ரெண்டு பேரும் அவங்க தோட்டத்துல பலவிதமான காய்கறிகளை வளர்த்தாங்க அவங்க வளர வச்ச அந்த காய்கறிகளை பார்த்து ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க டே பாலு இந்த மிளகா செடி பாரு எவ்வளவு நல்லா இருக்குல்ல இதுல இருக்கிற மிளகாவும் ரொம்பவே நல்லா இருக்குடா அக்கா இந்த கத்திரிக்காய் செடி பாரு இதுல கொத்து கொத்தா எவ்வளவு கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்னு அங்க பாரு தக்காளியும் பல இருக்கு இந்த பக்கம் பாரு வெந்தய கொத்தமல்லி புதினா அப்புறம் எல்லா கீரையும் நல்லபடியா விளைஞ்சிருக்கு நாம எதிர்பார்த்ததை விட காய்கறி அதிகமா தாண்டா வந்திருக்கு வாக்கா இது எல்லாத்தையுமே பறிச்சு ஒரு பெரிய அப்பா அம்மா ரெண்டு பேருகிட்டயுமே கொண்டு போய் காட்டலாம் அப்படி கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே அவங்க வெளிய வச்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே கூடையில வச்சு அப்பா அம்மா கிட்ட கொண்டு போனாங்க பசங்க வெளிய வச்ச அந்த காய்கறிகளை பார்த்து ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க இதெல்லாம் நீங்க வெளிய வச்சுதா ஆமாமா இது எல்லாத்தையும் நாங்க தான் வெளிய வச்சோம் வெளிய வாங்கறதுக்கு எங்ககிட்ட பணம் எங்க இருக்குமா இது எல்லாத்தையுமே நானும் பாலுவும் கஷ்டப்பட்டு வெளிய வச்சிருக்கோம் ஆமாமா காய்கறி எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு ஏதோ ரெண்டு மூணு காய்கறி வரும் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம் ஆனா இவ்ளோ காய்கறி வரும்னு நாங்க கூட நினைச்சு பாக்கலம்மா அப்படி பாலகீர்த்தி ரெண்டு பேருமே அவங்க வெளிய வச்ச காய்கறிகளை அப்பா அம்மா கிட்ட காட்டினாங்க ஆனா சுரேஷ் மட்டும் ரொம்ப சோகமா இருந்தத கவனிச்சாங்க என்ன ஆச்சுப்பா எதுக்காக ரொம்ப கவலையில இருக்கீங்க அப்படி பசங்க கேட்டதுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் நடந்தத சொன்னாங்க அத கேட்டு பாலு கீர்த்தி ரெண்டு பேருக்கும் ஒரு யோசனை வந்துச்சு இப்போதைக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்பவே கவலையில இருக்காங்க நாம எப்படியாவது அவங்க கவலைய போக்கி ஆகணும் பேசாம ஒண்ணு பண்ணலாமா இந்த காய்கறிய நாமளே கொண்டு போய் வித்து பணத்தை கொண்டு வந்து அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி பறிச்ச காய்கறி எல்லாத்தையுமே கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே சுமந்துகிட்டு சந்தைக்கு கொண்டு போனாங்க அங்க அவங்க அத விக்க ஆரம்பிச்சாங்க காய்கறிகள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனால யாருமே பேரும் பேசாம அவங்க சொன்ன விலைக்கு காய்கறிகளை வாங்கினாங்க அப்படி காய்கறிகள் எல்லாம் வித்ததுனால அவங்களுக்கு நிறைய பணமும் கிடைச்சது அப்போ கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்தாங்க நாங்க தோட்டத்துல வளர்ந்த காய்கறிகளை சந்தையில கொண்டு போய் வித்தோம் அப்படி வித்ததுல கிடைச்ச பணம் தான் இது அதிசயமா இருக்கு காய்கறிகளை கஷ்டப்பட்டு வளர்த்தது மட்டும் இல்லாம அத சந்தையில கொண்டு போய் வித்துட்டும் வந்திருக்கீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்றது நான் நினைச்சு கூட பாத்ததில்ல ஏதோ குறும்புத்தனம் பண்ண மாட்டாங்கன்னு காய்கறி செடியை வளர்க்க சொன்னோம் ஆனா நம்மளுடைய கஷ்ட காலத்துல நம்ம குழந்தைங்க தான் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க எனக்கு ஒரு யோசனையும் இருக்கு எப்படியும் ஹோட்டலையும் மூடிட்டாங்க மறுபடியும் ஹோட்டல் ஆரம்பிக்க நம்ம கிட்ட பணமும் கிடையாது அதனால இந்த காய்கறிகளை நம்ம விக்கலாம் இப்படி காய்கறிகளை வியாபாரம் செஞ்சு நாம பணத்தை சம்பாதிக்கலாம்

கீர்த்திக்கும் பாலுவுக்கும் அந்த பசுமாடு ரொம்பவே பிடிச்சு போச்சு கீர்த்தியும் பாலுவும் அவங்க அப்பா கிட்ட இப்படி கேட்டாங்க அப்பா இந்த மாடு ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த நாம இந்த மாடு உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு அக்கா சொன்ன மாதிரியே இந்த மாட்டை நாமளே வச்சுக்கலாம் அட உங்களுக்கு இந்த மாடு அந்த அளவுக்கு பிடிச்சு போச்சா ஆனா இந்த மாடு நமக்கானது இல்ல இது என் நண்பனோட மாடு அவன் ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போறான் ரெண்டு நாளைக்கு உங்க வீட்டுலயே வச்சிருங்கன்னு கொடுத்து அனுப்பி விட்டான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவனே வந்து மாட்ட கையோட கூட்டிக்கிட்டு போயிடுவான் அது அப்படி இல்லப்பா பேசாம உங்க நண்பன் கிட்ட பேசி இந்த மாட்டை நாமளே வச்சுக்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்டா கீர்த்தி அப்போ கீர்த்தியோட அம்மா அவங்க பக்கத்துல வந்தாங்க என்ன பசங்களா அப்பா கிட்ட நீங்க அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா இந்த பசு மாடு யாருதுங்க இதையே நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இந்த மாடு என் நண்பன் கோபாலோடது சந்தனா அவன் ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போறான் அதனால வச்சுக்கோங்கன்னு கொடுத்து அனுப்புனா ஆனா பசங்களுக்கு இந்த மாடு ரொம்பவே பிடிச்சி போச்சு அதனால நாமளே வச்சுக்கலான்னு சொல்றாங்க அவன் மாட்ட நாம எப்படி வச்சுக்க முடியும் வேணும்னா அடுத்த வாரம் சந்தைக்கு போகும்போது புதுசா ஒரு மாடை பார்த்து நமக்காக வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்பா அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டாரு அம்மா பசங்க எல்லாருமே ரொம்பவும் சோகத்தோட வீட்டுக்குள்ள போனாங்க அடுத்த நாள் மாட்டோட பாலை கறக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தான் அசோக் அப்பா நான் கூட உன் கூடவே வந்து நீ எப்படி பாலை கறக்குற அப்படின்னு பாக்குறேன்பா சரி வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அப்பா மாட்டோட பால பாத்திரத்துல கறக்க ஆரம்பிச்சாரு அப்பா அத இருந்த பாலு இப்படி சொன்னா அப்பா இந்த மாடு ரொம்ப திக்கா பால் கொடுக்குது இந்த பால் குடிச்சா உடம்புக்கு உண்மையில போய் அக்காவையும் கூட்டிட்டு வந்து இத காட்டுறேன் அப்படி வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் கீர்த்தியோட கைய பிடிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு பாலு வெளியில வந்தான் எங்கடா போற பாலு இவ்ளோ வேக வேகமா என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்த அக்கா கொஞ்சம் அங்க பாரு அப்பா எவ்வளவு அழகா பால் கறந்து கொடுக்கறாருன்னு அதுவும் அந்த பால் ரொம்ப திக்காவும் இருக்கு ஆமாண்டா தம்பி தினமும் மாடு பால் கொடுக்கும் ஆனா அக்கா மாடு பால் கறக்கணும்னா நம்ம மாட்டுக்கு புல்லு கொடுக்கணுமே எனக்கும் அது தெரியும்டா மாட்டுக்கு புல்லு போடணும்னு அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அவங்க அப்பா மாட்டோட பாலை கறக்குற வரைக்கும் அங்கேயே நின்னு அத பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா அந்த பாலை கறந்து அவங்க கிட்டயே குடுத்துட்டாரு பாலை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா ஹடடா இந்த பால ரொம்ப திக்கா இருக்கே இந்த பால்ல தயிர் ஊத்தி வச்சேன்னு வச்சுக்கோ ரொம்ப கெட்டியான தயிரா வரும் அத சாப்பிட ரொம்பவும் நல்லா இருக்கும் அம்மா இந்த பாலை வச்சு மொத்தத்தையும் தயிர் பண்ணிடாத எங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீ பால் காய்ச்சி கொடுக்கணும்னா உம் சரிடா இப்பவே பாலை காய்ச்சி உங்க ரெண்டு பேருக்கும் நான் குடிக்க குடுக்குறேன் அப்படின்னு சந்தனா அந்த பாலை கொண்டு போய் காய்ச்சி கீர்த்தி பாலுவுக்கு கொடுத்தாங்க ரெண்டு பேருமே அந்த பாலை குடிச்சி இப்படி பேசிக்கிட்டாங்க அட இந்த பால் எவ்வளவு சுவையா இருக்குல்ல ஆமாக்கா இந்த பால் ரொம்ப சுவையா இருக்கு இது உடம்புக்கும் நல்லது தினமும் இந்த பாலை குடிச்சு நான் உடம்ப நல்லா பாத்துக்க போறேன் என்னடா பாலு மறந்து போயிட்டியா ரெண்டு நாள் மட்டும் தான் அந்த மாடு நம்ம வீட்ல இருக்கும் அதுக்கப்புறமா அப்பாவோட நண்பர் வந்துருவாரு அப்பா அந்த மாட்ட கிட்ட குடுத்துருவாரு அப்புறம் எப்படிடா தினமும் இந்த பாலை குடிப்ப ஆமால இந்த மாடு நம்ம வீட்டுல வெறும் ரெண்டு ரெண்டு நாள் மட்டும் தான் இருக்கும்ல இந்த மாடு தினமும் நம்ம வீட்டுல இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லக்கா அப்படி பால கீர்த்தி பேசிக்கிட்டு அம்மா ரெண்டு பேரும் கேட்டாங்க ஒரே ஒரு நாள்லயே பசங்களுக்கு அந்த மாடு ரொம்பவே பிடிச்சு போச்சுங்க நீங்க எப்படியும் மாடு வாங்குறேன்னு சொல்றீங்கல்ல பேசாம ஒரு தடவை உங்க நண்பகிட்ட பேசி அந்த மாட்டை நமக்கு கொடுக்குறான்னு பாருங்களேன் உனக்கு தெரியும்ல சந்தனா நம்ம நிலம சரி கிடையாது அந்த மாட்டோட வில ரொம்ப அதிகம் அத எப்படி நாம வாங்க முடியும் இது நல்ல மாடுதான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இத வாங்கணும்னு தோணுதுதான் ஆனா என்ன பண்றது நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலையா அசோக் சந்தனா கிட்ட சொன்னான் சந்தனாவும் அவங்க நிலைமைய பத்தி புரிஞ்சுக்கிட்டு அது நினைச்சு அவ வருத்தமும் பட்டா ரெண்டு நாளுக்கு அப்புறமா கோபால் அந்த மாட்டு கூட்டிட்டு போறதுக்காக அசோக்கோட வீட்டுக்கு வந்தான் அசோக்கே கோபால் வந்துட்டியா வா வா உள்ள வா சந்தனா கோபால் வந்திருக்கான் குடிக்க டீ எடுத்துட்டு வா இல்லடா அசோக் நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன் நான் மாட்டை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படியா சரி பின்னாடி கொட்டகையில் இருக்கு பாரு சரி நான் அந்த மாட்டை விற்கலான்னு இருக்கேன்டா உங்ககிட்ட யாருனா கேட்டா சொல்லு என்னது மாட்டை விற்க போறியா அவ்வளோ நல்ல மாட்டை ஏண்டா விற்க போற எனக்கு பண தேவை இருக்குடா வேற எங்கேயும் ஏற்பாடு பண்ண முடியல அதனால மாட்டை வித்தா கொஞ்சம் பணம் கிடைக்கும் இல்லையா ஓஹோ அப்படியா அது எல்லாத்தையுமே சமையலறையில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சந்தனா அசோக்க கூப்டா ஏங்க கொஞ்சம் இங்க வரீங்களா என்ன சந்தனா எதுக்கு கூப்பிட்ட எப்படியும் உங்க நண்பர் கோபால் அந்த மாட்டை விக்கலாம் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு பேசாம அந்த மாட்டை நாமளே வாங்கிடலாங்க உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மாட்டோட விலை அதிகம்னு அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போறது சொல்லு அது எனக்கு நல்லா புரியுதுங்க உங்ககிட்ட இப்படியும் கொஞ்சம் பணம் இருக்குல்ல நானும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன் ரெண்டு பணத்தையும் வீட்டு செலவுக்கு பணத்துல நான் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை மிச்சம் இருந்தேங்க அது மட்டும் இல்ல எங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அப்பா அம்மா கொடுத்த பணத்தையும் அதுலதான் வச்சிருக்கேன் இப்படி நான் சேர்த்து வச்ச பணம் கூட பத்தாம போச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற நகையை நம்ம அடவானம் வைக்கலாம் எப்படியோ அந்த மாடு நல்ல பால் வேற கொடுக்குது அந்த பாலை வித்து நமக்கு கிடைக்கிற பணத்துல மறுபடியும் அந்த நகைகளை மீட்டுக்கலாம் அப்படி சந்தனா சொன்னப்போ அசோக் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் மாட்டை நானே வாங்கிக்கிறேன்னு கோபால் கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு அசோக் மறுபடியும் அவனுடைய நண்பனை பாக்குறதுக்கு போனான் கோபால் அந்த மாட்டை யாருக்கும் விக்காத அத நானே வாங்கிக்கிறேன் அப்படியா ரொம்ப நல்லது அப்பனா மாட்டை எதுக்காக கூட்டிக்கிட்டு போகணும் அது இங்கேயே இருக்கட்டும் நான் நாளைக்கு வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோபால் அங்க இருந்து போயிட்டான் அடுத்த நாள் அசோக் சந்தனவோட மோந்திரத்தை கடையில அடமானம் வச்சு அந்த பணத்தை அவன் கோபால் கிட்ட கொடுத்தான் கோபால் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இனிமே அந்த மாடு உங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னான் அன்னைக்கு சாய்ந்திரம் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்த பசங்க கிட்ட சந்தனா இப்படி சொன்னான் பசங்களா உங்களுக்கு அந்த மாடு ரொம்ப பிடிச்சு போச்சுல இனிமே அந்த மாடு நம்ப மாடு உங்க அப்பா அவருடைய நண்பருக்கு பணம் கொடுத்து இந்த மாட்ட வாங்கிட்டாரு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்ப இன்னில இருந்து அந்த மாடு நான் தினமும் அந்த பசுமாடு குடுக்கற பால குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் மாட்டை பாக்குறதுக்கு போனாங்க எங்க பாரு மாடு இன்னில இருந்து நீ எங்க மாடு பாலு என்னடா நீ மாட்ட மாடு மாடுனே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க பின்ன என்ன என்னக்கா பண்ண சொல்ற இந்த மாட்டுக்குதான் வேற எந்த ஒரு பேரும் இல்லையே ஆமால சரி அப்படின்னா நாமளே இந்த மாட்டுக்கு ஒரு நல்ல பேரா வைக்கலாம் ஆ நீ உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல பேரு சொல்லு ஆ ஞாபகம் வந்துருச்சு இந்த மாட்டுக்கு நாம ராணி அப்படின்னு பேர் வைக்கலாம் என்னது ராணியா இந்த பேர் கேட்கவே நல்லா யாராவது மாட்டுக்கு இந்த மாதிரி பேர் வைப்பாங்களா என்னவோக்கா எனக்கு மட்டும் அந்த பேர் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு சரி உன்னோட விருப்பம்டா இன்னில இருந்து நாம இந்த மாட்டை ராணி அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்னு பேர் வச்சு பாலகீர்த்தி அவங்க அப்பா அம்மா கிட்டயும் போய் சொன்னாங்க அன்னையில இருந்து பாலகீர்த்தி ரெண்டு பேரும் மாடு பக்கத்துலயே இருந்துகிட்டு மாட்டுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டு அதை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க ஒரு நாள் அந்த பக்கமா வந்த ஒரு சாமியார் கீர்த்தி பாலுவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னு இப்படி சொன்னாரு அம்மா தாயே பிச்சை போடுங்க டே யாரோ முனிவர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்று சாப்பாடு ஏதாவது கொடுங்கன்னு கேக்குறாரு போல இந்த நேரம் பார்த்து அப்பா அம்மாவும் வீட்டுல இல்ல வீட்டுல அவருக்கு கொடுக்கறதுக்குன்னு சாப்பாடு எதுவுமே இல்ல ஐயோ இப்ப நாம அவருக்கு என்னது தாண்டா கொடுக்கறது ஆமாக்கா பாவம் அந்த சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பாரு ஆனா வீட்டுல பார்த்தா அவருக்கு கொடுக்க எதுவும் இல்ல இப்ப என்ன பண்றது அட ஐடியாடா நம்ம கிட்ட தான் ராணியோட பால் இருக்கே அந்த பால சாமிக்கு குடிக்க கொடுக்கலாம் அத குடிச்ச உடனே கொஞ்சமாவது அவருடைய பசி தாங்கும்ல ஆமா அக்கா நீ சொன்னது உண்மைதான் சாமிக்கு உடனே நம்ம பால குடுத்துடலாம் அப்படி பாலகீர்த்தி ரெண்டு பேரும் போய் அந்த முனிவருக்கு பால் கொடுத்தாங்க

அந்த விஷயத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் அந்த முனிவரோட கருணதா ஆமாங்க இதெல்லாம் அந்த முனிவருடைய மகிமைதான் அப்படி அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்த அந்த மாடு தினமும் தங்கப்பால தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி சில நாட்கள் அவங்க பெரிய பணக்காரங்கள் ஆயிட்டாங்க இந்த விஷயம் கோபாலுக்கும் தெரிய வந்துச்சு அவங்க பணக்காரனா ஆனதுக்கு காரணம் என்னுடைய மாடுதான எப்படியாவது அந்த மாட்ட நான் திரும்ப கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு அந்த மாடு திருடுறதுக்காக அவன் அங்க போனான் அப்படி அவன் மாட்டை வலு கட்டாயமா கூட்டிட்டு போகும்போது மாட்டுக்கு கோவம் வந்து அவனை எட்டி ஒரு உத உதச்சுது அந்த சத்தத்தை கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்ச உடனேயே என்ன மன்னிச்சிடு அசோக் நானும் பணக்காரன் ஆகணும்ங்கிற ஆசையில தான் அந்த மாடை திருடலான்னு வந்தேன் நீ பண்ணது தப்புன்னு உனக்கு புரிஞ்சதில்ல எனக்கு அதுவே போதும் இங்கேயே இரு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து அசோக் கோபாலுக்காக கொடுத்தான் நீ எந்த நிலைமையில இந்த மாட்டை வித்திருந்தாலும் இந்த மாடு வந்ததுக்கு அப்புறம்தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம் இந்த மாடு எங்களுக்கு லக்ஷ்மி தேவி இந்த மாதிரி ஒரு மாட்டை எங்களுக்காக கொடுத்ததுக்கு உனக்கு என்ன கொடுத்தாலும் கம்மி தான் அதனாலதான் உனக்கு இந்த பணத்தை கொடுக்கற இன்னையில இருந்து எந்த தப்பும் பண்ணாம நேர்மையா வாழ கத்துக்கோ அப்படின்னு கோபால் கிட்ட சொன்னா அசோக் அன்னையில இருந்து அந்த தங்கப்பால கலந்து அது மூலமா சம்பாதிக்கிற பணத்துல ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உதவிகள் செஞ்சாங்க